என் பேர் எம் ஜான்சி ராணி, திருவண்ணாமலை. எம்ஏ பிஎட் வந்து படிச்சிருக்கேன். அப்பா அம்மா அப்புறம் வந்து ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, அப்புறம் அக்கா இருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மா டெய்லி வேஜஸ். நான் வந்து இந்தியன் பேங்க்ல வந்து கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு படிக்கவே பிடிக்காது. அப்போ வந்து என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ படிக்கணும், நீ கண்டிப்பாக படிக்கணும், உனக்கு நல்லா இங்கிலீஷ் வரும், நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவ, ஸோ நீ எந்த என்ன செய்யணும், நீ வந்து அழுகாமல் நீ கண்டிப்பாக நீ நல்லா படித்தனா உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீ கவர்மெண்ட் ஜாப் போகலாம், நீ ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி என்னை டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சின்ன வயசில் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கேட்டு கேட்டு எனக்கு மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. சரி, நம்ம போனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணதே எனக்கு ஃப்யூச்சரில் இப்போ நான் டெவலப் ஆக ஒரு ரீசனாக அமைஞ்சிருச்சு. நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தாலும் இங்கே சொந்தக்காரங்க வீடு இருக்குது. காரமடையிலேருந்து நான் இங்கே வந்து இங்கே ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்தில் வந்து இங்கே படிக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். மார்னிங் கிளம்புறதும் நம்ம சீக்கிரம் கிளம்பி வர மாதிரி இருக்கும். நைட்டு கிளாஸ்லாம் வந்து முடிச்சுட்டு போய் சேர்றதுக்கு 9 ஆகும். மறுபடியும் ரொட்டீனாக அதே தான், சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி வரணும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு வந்தாலும் வந்து நிறைய படிக்கணும், படிக்கிறதுக்கு வந்து ஸோ விஷுவல் இம்பேர்டாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு மற்றவங்களோட உதவி வந்து அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைம் யாரும் ரீட் அவுட் பண்ணலை, நமக்கு தேவை அப்படிங்கும்போது அது படிக்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நிறைய டாக்குமெண்ட்டை PDF ஃபைல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி தர்றதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்ததுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரிப்பட்ட டைமிங், அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக சம் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் பிஎட் படிக்கும்போதுலேருந்தே நிறைய எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டே இருப்பேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஷைன் IAS அகாடமி வந்து ரெஃபர் பண்ணாங்க. அங்கே படித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அவங்க கொடுக்குறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டிவும் இருந்தது. இங்கே ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, இப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா ரீட் அவுட் பண்ணி தருவாங்க. எனி டைம் கேட்டாலும் இங்கே படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரையும் வந்து அவங்க ரெஃபர் பண்ணி விடுவாங்க. எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் சில நேரத்தில் வந்து கஷ்டப்படும்போதெல்லாம் இல்லை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவேஷன்லாம் தான் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இருந்ததுனால தான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. கவர்மெண்ட் ஜாப் நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை எல்லாருக்குமே வந்து அது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா எக்கனாமிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், நல்ல சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம திரும்ப திரும்ப நல்லா படிக்கணும். ஒரு விஷயத்த படித்தாலும் நல்லா படித்து நம்ம அடிக்கடி நம்மளே நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், டைம் ஷெட்யூல் போட்டு படிக்கணும். அப்படிலாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த அச்சீவ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட இது. நல்லா படித்தா தான் நமக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் போட்டு படிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு தான், படிக்கிற மற்ற விஷயங்கள்லாம் நம்ம விட்டுட்டு கூட படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம நல்லா அச்சீவ் பண்ணலாம். நான் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து வெளியில் தான் தங்கி படித்தேன். அப்போ தங்கும்போது வீட்டோட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காது.
அண்ட் அவங்களுக்கும் அந்தளவுக்கு இந்த விஷயங்கள் பற்றிலாம் இவ்வளோ டிஃபிகல்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் அந்தளவுக்கு டச் இருக்காது. அண்ட் நான் யூஜி சென்னையில் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மோகன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து பிஎட் படிக்கலாம், அங்கே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் மோகனன்னா சூர்யாக்கா அப்படிங்கிறவங்க தான் பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க நம்மளோட ரிலேஷன் கூட நமக்கு இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களா, இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிலாம் தெரியாது. அவங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க, அதை யாராலையுமே அந்தளவுக்கு பண்ண ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படின்னு தெரியாது, அதுக்கெலாம் நல்ல ஒரு மனசு வேணும். ஸோ அவங்க பண்ணாங்க. நான் பிஎட் முடித்து 2 இயர்ஸ் படிக்கும்போதும் சரி, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவங்களோட வீட்டில் தான் இருக்கேன். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப நம்மளுடைய அப்பா அம்மா மாதிரியே அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து கிடைக்கும், ஃப்ராங்காக இருப்பாங்க, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க ரொம்ப பெரிய உதவியெல்லாம் செஞ்சுட்டாங்க. அண்ட் இங்கே ஷைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தந்தாங்க. இங்கே இருக்கிற என்னுடைய சார் ஃபவுண்டர் ஹரிஹரன் சார் ஆகட்டும், பாரதி மேம், கார்த்திக் சார், சந்தானம் சார், விக்னேஷ் சார், இந்த மாதிரி அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே என்ன ஹெல்ப் கேட்டாலும் நோ சொல்லவே மாட்டாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ஃபீல் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வரலாம், நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா நேரத்துலையும் வந்து அந்த எல்லா விதத்துலேயும் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் மோகன், கோகிலவாணி இவங்களாக இருந்தாங்க, இவங்களாம் ஒரு விதத்தில் சப்போர்ட். இந்த மாதிரி பல பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் அதனால் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.